வணக்கம், நான் ஜீவ சகாப்தன், உங்களுடைய ஜீவா டுடே ஜீவ சகாப்தன், ஜீவா சினிமா ஜீவ சகாப்தன். இதோட இன்னொன்னையும் சேர்த்துக்கோங்க, ஜீவா ஹிஸ்ட்ரி ஜீவ சகாப்தன். ஆமாம், நம்முடைய மூன்றாவது படைப்பாக இப்போ ஜீவா ஹிஸ்ட்ரிங்கிற சேனல் வந்திருக்கு. இந்த ஜீவா ஹிஸ்ட்ரிங்கிற சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தரணும். இதன் மூலமாக பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளில் தரவுகளுடன் ஆதாரங்களுடன் நம்ம பேச போகிறோம். மிகச்சிறந்த அறிஞர்கள் அவர்களுடன் உரையாட போகிறோம். வாய்ஸ் ஓவராக நிறைய கண்டென்ட் கான்செப்ட் வரப்போகுது. ஸோ இது எல்லோருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். ஆகவே ஜீவா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற சேனலை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கும் அந்த சேனலை ஆதரவு தெரிவிக்க சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஊடகமாக இருக்கும். இந்த ஊடக உலகில் ரொம்ப முக்கியமான ஊடகம், நல்ல ஒரு அறிவு பெட்டகத்தினுடைய வாசலை திறக்கும் விதமாக இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நிறைய ஐடியாஸ் நீங்களே தரலாம். என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்னென்ன மாதிரி கொண்டு போகலாம், யாரை பேட்டி எடுக்கலாம், நீங்களே எனக்கு அறிவுரை தாங்க. ஸோ நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கு இப்போ நீங்கள் ஆதரவு தரணும். நம்ம ஜீவா டுடேக்கு எப்படி குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஆதரவு தந்து வெற்றி நடை போடுகிறதோ, ஜீவா சினிமாங்கிற இன்னொரு பரிணாமம் எடுத்த போது எப்படி நீங்கள் ஆதரவு தந்தீங்களோ, அதே மாதிரி ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தரணும். உங்கள் ஆதரவை பெறும் வகையில் மிகச்சிறப்பான முறையில் அந்த ஊடகத்தையும் நான் நடத்துவேன் அப்படிங்கிற உறுதியை நான் தந்துடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் இருக்குது. ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி. ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் எழுத்தாளர் வல்லம் பசீர் அவர்கள், வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் உங்கள் தலைவர்கள் படம் தான் வச்சுருக்காங்க, பெரியார் படம் இருக்குது. நீங்கள் உங்கள் கொள்கையோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய படம் இருக்குது. காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சமூக நீதி தளத்தில் நீங்கள் கொண்டாடுகின்ற காமராஜர் படம் இருக்குது. நம்ம தமிழர் பெருமிதங்களை கொண்டாடக்கூடிய வேலுநாச்சியார் இருக்கிறாங்க. சுதந்திர போராட்டத்தை ஆகிய அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒருபுறம் கலவையான விமர்சனம் பாராட்டுகள்லாம் வருது, பரவாயில்லையே, இத்தனை ஆண்டுகளாக இத்தனை கட்சிகள் மறந்து போயிடுச்சே, அந்த அடையாளத்தெல்லாம் கொண்டு வராங்களே, தமிழர் தேசிய அடையாளம், தமிழர் தொன்மை அடையாளம், தமிழர் வீரர் அடையாளம், பெண் தலைவர்களுடைய அடையாளம், பா எல்லாத்தையும் கொண்டு வருகிறார் அப்படின்னு மகிழ்ச்சியாக ஒருபுறம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்போ திராவிடத்தோடு தான் போவாரோ, தமிழ் தேசிய அரசியல் முற்போக்காக தான் சிந்திப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வருகிறது. இன்னொரு பக்கம் ஜோசியக்காரர் பேச்சை கேட்டு தான் நாள் குறிச்சா கேட்குறாங்க. அப்புறமேட்டு நியூமராலஜி படி விக்கிரவாண்டி விஜய் பி சாலைன்னு இதெல்லாம் நியூமராலஜி படி பண்ணியிருக்கிறாரு, இது எப்படிங்க பகுத்தறிவில் வரும்னு இன்னொரு பக்கம் விமர்சனம் வருது. சீரடி மகாராஷ்டிரா சீரடி சாய்பாபாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் மாநாட்டுக்கு வந்தாருக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்த விதமாக அம்மாவும் அப்பாவும் கோட்டூர்புறம் சாய்பாபா கோயிலில் பிரசாதம் கொடுத்து இன்றைக்கி இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கலவையாக இருக்கார், பகுத்தறிவா பெரியாரா சாய்பாபாவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து அதிமுகவிலிருந்து கேபி முனுசாமி ஒரு மிகப்பெரிய தலைவர் அதிமுகவின், அவர் வந்து பாராட்டியிருக்காரு, பெரியார் படத்தெல்லாம் வச்சுருக்காரு, பரவாயில்ல, என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி கட்சியிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக கமிட்டி தலைவர் செல்வ பிருந்தி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதை? இல்லை, கேபி முனுசாமி வாழ்த்து சொல்லியிருப்பதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா கேபி முனுசாமி போன்றவர்களுக்கு ஒரு மனநிறைவு என்னவாக இருக்கும் என்று கேட்டால், அண்ணாவினுடைய படம் இல்லை, அண்ணாவுக்கு அதிமுக உரிமை கொண்டாட முடியும், அண்ணாவினுடைய படம் இல்லை. எம்ஜிஆருக்கு அதிமுக மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும், அவருடைய படம் இல்லை. ஜெயலலிதாவுக்கும் அதிமுக மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும், அவருடைய படம் இல்லை. எனவே அதிமுகவுக்கு எந்த சேதாரமும் ஏற்படுத்த மாட்டார் விஜய் என்று கே பி முனுசாமி போன்றவர்கள் 100% நம்புகிறார்கள். பெரியாரை பின்பற்றுகிறவர்கள், பெரியார் வழி நடப்பவர்கள், பெரியாரினுடைய கொள்கை கோட்பாட்டை இன்றைக்கும் பேசுபவர்கள் ஒருவர் கூட அதிமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் அல்லது அதிமுகவுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் என்று நீங்கள் இப்போது சமகால அரசியலில் பார்க்கவே முடியாது. ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற பட்டத்தை எல்லாம் ஆசிரியர் அவர்கள் கொடுத்தார். அந்த காலகட்டம் என்பதெல்லாம் இப்போது கரையேறி இப்போது வேறு ஒரு பரிணாமத்தை அதிமுக பெற்றதற்கு பிறகு பெரியாரிய சிந்தனையாளர்கள் யாரும் அதிமுகவின் பக்கம் நிற்பதற்கு தயாராக இல்லை, அதற்கு தகுதி படைத்த அமைப்பாக அதிமுக இல்லை. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில அதிமுகவினுடைய வாக்கு வங்கிக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் விஜய் நகருகிறார் என்று அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள். எனவே அந்த வாழ்த்தை சொல்லி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொன்று, எப்படியாவது ஒரு கூட்டணியை உருவாக்கிட வேண்டும் என்பது எடப்பாடியினுடைய மிகப்பெரிய லட்சிய கனவாக இருக்கிறது. அதனால்தான் சமீபத்தில் கூட திமுக கூட்டணியில் சலசலப்பு இருக்கிறது என்றெல்லாம் கருத்தை சொல்லி பார்த்தார். ஆனால் முதலமைச்சர் போகிற போக்கில் இடது கையால் அதை எடுத்து சென்றார். என்ன சொன்னார், இது கொள்கை கூட்டணிங்க, நாங்கள் தேர்தலுக்காக வடிவமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல, இந்த கூட்டணிக்குள் கருத்துருவாக்கங்கள் எழுவது என்பது இயல்புதான், அது ஜனநாயக மாண்பின் அடிப்படையில் எழுகிற கருத்துருவாக்கம் தானே தவிர
எங்களுக்குள் கருத்து முரண்பாடுகளோ கருத்து மோதல்களோ இல்லைன்னு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு முதலமைச்சர் அறிவித்து விட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டார். இப்ப விஜய் வந்தால் சேர்த்து கொள்ளலாம், விஜயோடு சேர்ந்து 2026 களம் காணலாம், எனவே அதற்கு ஒரு வாழ்த்தை சொல்லி வைப்போம், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி இருக்கட்டுமேனு நினைச்சிருக்கலாம் கே பி முனுசாமி. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அந்த வாழ்த்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் காமராஜர் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் வைத்ததன் மூலமாக விசிகாவினுடைய வாக்கு வங்கிக்கும் கல்லறிகிறார் விஜய், காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கிக்கும் கல்லறிகிறார் விஜய் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க கலந்த எல்லாம் கலந்த ஒரு கலவையாக விஜய் கட்டவுட்டுகளை வைத்து நிரப்பி இருக்கிறார். ஒரு சினிமா ஷூட்டிங் போல அந்த இடம் காட்சியளிக்கிறது என்று சொன்னாலுமே கூட அவர் யார் யாருடைய படங்களை என்னென்ன நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க இன்னைக்கு அம்பேத்கரிஸ்ட் என்று சொல்லப்படுகிற அம்பேத்கரினுடைய தத்துவத்தை லட்சியங்களை இன்றைக்கு பேசுபவர்கள் எல்லோரும் ஒரு சேர விடுதலை சிறுத்தைகளின் பக்கம் நிற்கிற காட்சிகளை நாம பாக்குறோம். வேற எந்த கட்சிக்குள்ளும் அம்பேத்கர் சிந்தனையை பேசுபவர்கள் அடர்த்தியாக இல்லை. பகுஜன் சமாஜ் பேசினாங்க, பூவை ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னாலும் அம்பேத்கரினுடைய லட்சிய நோக்கம் என்னங்கிறதே புரிந்து கொள்ளாமல் வேறு ஒரு தன்மைக்கு வந்து அவர்கள் அம்பேத்கரை பேசுகிற நிலைமை வந்திருக்கிற காரணத்தால் அம்பேத்கரை முழுமையாக உள்வாங்க முடியாத இயக்கமாக அந்த இயக்கங்கள் மாறி போய்விட்டன. எனவே இப்போது அம்பேத்கரை குறிவைப்பதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகளில் ஒரு வாக்கு வங்கி சிதைவை ஏற்படுத்தலாம் என்று அந்த வாக்கு வங்கியை நோக்கி ஒரு கல்லறிகிற வேலையை செய்திருக்கிறார். அதையும் தாங்கி கொண்டு அண்ணன் திருமா ஒரு வாழ்த்தை சொல்கிறார். காமராஜரை உள்வாங்கி இருப்பதன் மூலமாக காமராஜரனுடைய கட்டவுட் வைத்திருப்பதன் மூலமாக நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய காமராஜர் அனுதாபிகளுக்கு ஒரு நூல் விட்டு பார்க்கிறார் விஜய் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதுல ரொம்ப குறிப்பா முதல் இலக்கு யாராக இருக்கும் என்று கேட்டால் காமராஜர் பெயரை இன்றைக்கு சொல்லிக்கொண்டே காமராஜர் போல வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கிற அண்ணன் தமிழறிவு மணியனுக்கு தான் அந்த முதல் இலக்குன்னு நினைக்கிறேன். எனவே அவர் தான் இப்ப காந்திய மக்கள் இயக்கத்துல காமராஜர் மக்கள் இயக்கமா மாத்திட்டார். எஞ்சி இருக்கிற கொஞ்சம் மூத்தவர்கள் காமராஜர் பெயரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை குறிவைத்து காங்கிரஸ் கட்சியிலும் ஏதாவது ஒரு லாப நட்ட கணக்குகளை போட்டு பார்க்கலாம் என்று விஜய்க்கு யாராவது ஆலோசனை சொல்லி இருக்க கூடும். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இருவரையும் குறிவைத்து காங்கிரஸ் கட்சி விசிகாவை குறிவைத்து அவர்களுடைய வாக்கு வங்கிகளில் ஏதாவது ஒரு குறைந்தபட்ச லாபத்தை ஏதாவது பெற முடியும் என்கிற நோக்கத்தில் அவர் வைத்திருக்கிறார். ஆனா இந்த வாழ்த்து எல்லாமே ஒரு சம்பிரதாய வாழ்த்து தான் சார். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் இயக்கம் கட்டலாம் என்கிற அந்த தத்துவத்தை உள்வாங்கி இருக்கிற தலைவர்கள் அண்ணன் செல்வ பெருந்தகையும் அண்ணன் திருமா அவர்களும் அந்த அடிப்படையில் அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லி இருப்பார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நாளை விஜய் என்ன பேசப்போகிறார், பேசியதற்கு பிறகு இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்பதை வைத்துத்தான் விஜய்க்கு ஆதரவு இருக்கிறதா எதிர்ப்பு இருக்கிறதாங்கிறத நீங்க முடிவு செய்ய முடியும். எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டாங்க விஜய்க்கு. ஏறக்குறைய பிரதான அரசியல் கட்சிகள் என்று திமுக தவிர்த்து இன்ன பிற இயக்கங்கள் சில இயக்கங்களை தவிர்த்து எல்லோருமே ஒரு ஒரு வாழ்த்து ஒரு சம்பிரதாயமா இருக்கட்டுமே, சரி ஒரு புதிய கட்சியை துவங்குகிறார், அந்த அடிப்படையில் நாம் ஒரு ஜனநாயக மாண்புக்காக வாழ்த்து சொல்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விஜய் பேச போகிற அரசியல் இருக்குல்ல, அவருடைய மாநாட்டு பேச்சு, அதில் அவர் எந்த அரசியலை பேசுகிறார் என்பதை பொறுத்துத்தான் அவருக்கு ஆதரவு இருக்கிறதா எதிர்ப்பு இருக்கிறதா என்பதை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் தீர்மானிக்க முடியும். ஆனால் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க திமுகவை தவிர்த்துன்னு, அப்ப திமுக வந்து இவர் எந்த கொள்கை எந்த அடிப்படையில் வருகிறார், இவர் வருவதன் மூலமாக ஒரு அரசியலற்ற கூட்டத்தை ஒருங்கிணைக்க போறாரா, அந்த அரசியலற்ற கூட்டம் திராவிட கட்சியிலிருந்து விலகி போவதற்கு காரணமாக அமைய போகிறாரா, இந்த மாதிரியான கோணத்தில் யோசிக்கிற கட்சியா திமுக இருக்கு. ஆனா மற்ற கட்சிகள்லாம் ஏதோ ஒன்று வரட்டும், நாளை பின்ன கூட்டணி வச்சுக்க உதவும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற நிலையில் இருக்கிறாங்கன்னா அப்ப திமுகவுடைய மைண்ட் செட் வேற, அலையன்ஸ் பார்ட்டியோட மைண்ட் செட் வேறவா தானே இருக்கு. இல்ல சார், அதுல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். திமுகவுக்கு எந்த அவசியமும் இல்லை இப்போது விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்லி. விஜய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் என்பதை 100 விழுக்காடு திமுக கணித்து இருக்கிறது. திமுக மட்டுமல்ல, திராவிடர் கழகம் திமுகவினுடைய தாய் கழகம் அவர்களும் கணித்து வைத்திருக்கிறார்கள் விஜய் எதை நோக்கி நகர போகிறாருன்னு. விஜய் வந்து பெரியாரினுடைய நினைவிடத்துக்கு வந்து மரியாதை செய்து விட்டு போனதை எல்லோரும் வானலாவ புகழ்ந்தார்கள், திராவிடர் கழகம் மெச்சிக்கொள்ளவில்லை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா புரிஞ்சிருக்கும், திராவிடர் கழகத்தினுடைய இயல்பான நடவடிக்கையாகவே அது நகர்ந்ததே தவிர ஒரு இடத்தில் கூட பார்த்தீர்களா விஜய் எங்களை கொண்டாடுகிறார், எங்கள் தலைவரை தாங்கி நிற்கிறார், எங்களுடைய பயணத்தில் அவர் உடன் வருகிறார் என்றெல்லாம் எந்த இடத்திலும் பேசவே இல்லை. காரணம் என்னன்னா விஜய் எதை நோக்கி நகர்கிறார் என்பதை அரசியல் தொலைநோக்கு பார்வை கொண்டு திமுகவும் திராவிடர் கழகமும் ஓரளவுக்கு உணர்ந்து வைத்திருக்கிறது. நீங்க சொன்னீங்கல்ல இந்த சினாரியோல ரெண்டு அலையன்ஸ் பார்ட்டிக்கும் அதே மாதிரி அலைடு பார்ட்டிக்கும் ஒரு இது சிங்க் ஆகாம இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவுக்கு காலங்காலமாவே அப்படி ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா 2016 மக்கள் நல கூட்டணியே அண்ணன் திருமாவினுடைய சிந்தனையில் உதிர்த்ததுதான்.
அது மக்கள் நல கூட்டணியினுடைய பழிபாவங்களை பின்னாளில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ தூக்கி சுமந்தார். அதற்கு அவர் ஒரு வடிவம் தந்தார். அவருடைய பொறுப்பு இல்லை, அவர் பழிவாங்கப்பட்டார் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அந்த நேரத்தில் உள்ளுக்குள் இருந்து கொண்டு எல்லா நகர்வுகளையும் பார்த்தவன் என்கிற அடிப்படையில் முதல் துவக்க புள்ளியை வைத்தவர் அண்ணன் திருமா தான். திருமாவுக்கு இப்போது கூட வைகோ தான் சொல்றாங்க, வைகோ தான் திட்டமிட்டு ஏற்படுத்தினார். இல்ல சார், முதல் முதல்ல அதை இடதுசாரிகளோடு சேர்ந்து அண்ணன் திருமா துவக்கினார். துவக்கியதற்கு பிறகு இதற்கு ஒரு முகம் தர வேண்டும் என்று சொன்னால் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவை உள்ளே அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி ஜி ஆர் அவர்களும் முத்தரசன் அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் தாயகத்துக்கு வந்து தலைவர் வைகோ இடத்துல அதை பேசியதற்கு பிறகு ஒரு வடிவம் கிடைத்தது. அந்த வடிவத்தை முன்னெடுத்து சென்று வைகோ என்கிற அந்த பிம்பம், அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், இவற்றையெல்லாம் முழுமையாக அந்த கூட்டணிக்கு பயன்படுத்தி விஜயகாந்தை அழைத்து வந்தார்கள். விஜயகாந்தை அழைத்து வந்ததுல தலைவர் வைகோவினுடைய பங்கு தான் பிரதானம். அதே மாதிரி ஜி கே வாசனை அழைத்து வந்ததிலும் தலைவர் வைகோவினுடைய பங்கு தான் பிரதானம். அந்த நேரத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டிக்மாவா மாறினார் அவரு. அப்போ அவருடைய அந்த ஆளுமை என்பது பயன்பட்டது, அதற்கான பழிபாவங்களும் இயல்பாகவே வந்து சேரும்ல. எப்ப நீங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையும் சேர்த்து பாக்குறீங்களோ அப்பதான் நீங்க வந்து அந்த மைலேஜுக்குள்ள போக முடியும். அந்த அடிப்படையில வெற்றி இருந்தால் அது மட்டும் அவருக்கு கிடைத்திருக்கும், தோல்வியாக இருந்தால் அது அவரை மட்டுமே நோக்கி நகர்கிறதா என்கிற அந்த பார்வையில் பார்க்கிற போது அவர் செய்தார். அவர் அதற்கு ஒரு முகமாக இருந்தார். பின்னாளில் அவருக்கு எல்லா பக்கத்திலிருந்தும் நெருக்கடிகள் வந்து சேர்ந்தது. முதல் ஆளாக கூட்டணியிலிருந்து வெளியேறியவரும் அவர் தான். மக்கள் நல கூட்டணியிலிருந்து வெளியேறுறேன்னு அவர் தான் முதல் முதல்ல அறிவிச்சாரு. அதன் பிறகுதான் அந்த மக்கள் நல கூட்டணி என்பதே இல்லாமல் போனதுங்கிறதெல்லாம் வேறு செய்தி. இப்ப இதுல என்ன ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னா, அண்ணன் திருமாவினுடைய மிக முக்கியமான கருத்துங்கிறது ஒண்ணு இருக்கு. கசப்பான உண்மை என்று ஒரு கருத்தை சொன்னார் அவரு. திமுக, அண்ணா திமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் ஆள முடியும் என்பதுதான் கசப்பான உண்மை, நிதர்சனமான உண்மைன்னு அவர் சொல்லியிருக்கலாம். நீங்க நல்லா அவருடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும். அவர் ஒன்றும் வார்த்தைகளை கையாள தெரியாமல் கையாளுகிறார் என்றெல்லாம் யாரும் கருதிவிட முடியாது. அரசியலில் பல்வேறு தொலைநோக்கு சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தலைவர், ஒரு மெஜஸ்டிக்கான லீடர். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அறிவு ஜீவி தான் அவரு. அவர் அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாருன்னா, இவங்களை விட்டா வேற வழி இல்லைங்க, என்ன பண்ணி தொலைய சொல்றீங்க, அதனால இவங்க கூட போக வேண்டியிருக்கு. அதுதான் அந்த கசப்பான உண்மை என்பதற்கான பொருள். எனவே ஒரு மூன்றாவது அணி உருவாகிட வேண்டும் என்கிற எண்ணம் அண்ணன் திருமாவுக்கு எப்போதுமே இருக்கிறது. ஆனா அந்த இடத்துக்கு விஜய் வந்து சேருவாராங்கிற கேள்வி இருக்குல்ல. எல்லாத்தையும் கணக்கு செய்கிற அண்ணன் திருமா இந்த கணக்கை போட்டிருக்க வேண்டாமா? இப்ப திராவிடர் கழகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வை ஏன் அண்ணன் திருமாவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இல்லாமல் போனதுங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப இயல்பாகவே அந்த கேள்வி எழும் தானே. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு மூன்றாவதாக ஒரு மாற்று வந்தால் அதை எல்லா வகையிலும் கொண்டாடிட வேண்டும் என்கிற எண்ணம் படைத்தவராக அண்ணன் திருமா இருக்கிறார். தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள் அப்படி நினைக்கிறாங்க சார். இடதுசாரிகளுக்கும் அப்படி ஒரு சிந்தனை இருக்கு. இடதுசாரிகள் எப்போதுமே அந்த முயற்சியை எடுத்து பார்ப்பாங்க. நீங்க நல்லா வரலாற்று நடிகளும் பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு மாற்றா யாராவது வந்தால் அதை உடனே வலிந்து கட்டி ஆதரிக்க வேண்டிய இடத்துக்கு இடதுசாரிகள் வந்து சேர்வார்கள். எம்ஜிஆரோடு தேமுதிகாவோடு ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் யாரு? இப்படி நீங்க ஒவ்வொன்னையும் வழிநெடுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, திமுகவுக்கு எதிராக ஒரு அணி உருவாவதா உடனே அது ஒரு முயற்சி எடுத்து பாத்துருவான். ஏன்னா திமுக தான் தாய் உள்ளத்தோடு எப்பவுமே எல்லாத்தையும் அணுகுது இல்ல. ஒரு புறம் குத்திப்பிட்டு வந்தாலும் திரும்ப வந்தோன்னா மருந்து தேய்த்து கொண்டே தோளில் கை போட்டு கொண்டு அவர்களையும் சேர்த்து அழைத்து செல்கிற மான்பந்த இயக்கத்தில் இருக்கிறது அண்ணாவிடமிருந்து வந்தது. அதன் பிறகு கலைஞர் அப்படியே அதை எடுத்துக்கொண்டு போனார். இப்போது முதலமைச்சரும் அதை ஓரளவுக்கு எடுத்து சென்று விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில் அண்ணன் திருமாவுக்கு இருக்கக்கூடிய உள்ள கிடக்கையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்கிறேன். ஆனாலும் ஒன்றை சொல்கிறேன், எப்படி மக்கள் நல கூட்டணியினுடைய விவகாரத்தில் அண்ணன் திருமா தோல்வியை தழுவினாரோ, அனைத்து அமைப்புகளையும் உள்ளடக்கி 2001 ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு அண்ணன் திருமாவும் சூத்திரதாரியாக இருந்தால் அது திமுக தலைமை தாங்கியது. அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை. லட்டுப்பாடு இயக்கங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு கூட்டணியை அமைத்தார்கள். அதுபோல அதுவும் படுதோல்வியை தழுவியது. இந்த தோல்வியை போன்றே விஜயினுடைய அரசியல் வருகையை அண்ணன் உயர்வாக கருதுவார் என்று சொன்னால் இந்த முயற்சியும் தோல்வியை தழுவும். அண்ணன் திருமா அவர்கள் இதை பின்னாளில் உணர்ந்து கொள்வார். நாம் முன்பே அவருக்கு அறிவுறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் என்றுதான் நான் சொல்வேன். ஆனா நீங்க தொடக்கத்திலேயே ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, அம்பேத்கர் கட்டவுட்டை வச்சிருக்கிறத பெரியாரிஸ்டுகளாகிய நாங்கள் வேறு மாதிரி பார்க்குறோம், அண்ணன் திருமாவுக்கு இழப்பு, திருமாட்டிலிருந்து ஓட் பேங்க இழுக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வில் சொன்னீங்க. ஐடியாலஜியை ஒரு பக்கம் வச்சுட்டு ஓட் பாலிட்டிக்ஸில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், 1+1 அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அம்பேத்கர் படம் வச்சதை நம்ம பாசிட்டிவாக ஒரு பக்கம் கொள்கை ரீதியாக நம்ம கொள்கைகள் ஜெயிக்குதுன்னு பார்க்கணுமா, இல்லை அந்த ஓட் பேங்கை வச்சுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு இழப்பாக பார்க்கணுமாங்கிறீங்க நீங்கள் உங்களுடைய இந்த பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன்
அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாதா இது இது எப்படி போய் முடியும்னு? இல்ல, அதுல ரொம்ப நுட்பமா உள்வாங்க வேண்டிய அரசியல் ஒண்ணு இருக்கு சார். அதை பேசாமல் தவிர்த்து விடுவது நல்லது என்றுதான் நான் பல நேரத்துல கருதியிருக்கேன். இருந்தாலும் சில நேரங்களில் பேச வேண்டிய கட்டாயம் இருப்பதால் நான் பேச வேண்டியிருக்கிறது. பெரியாரிய செயல்பாட்டாளர்களும் பெரியாரிய சிந்தனையாளர்களும் எப்போதும் அம்பேத்கரை புறக்கணித்ததே இல்லை. நீங்க நல்லா கவனத்துல வச்சு பாருங்களேன். ஐயா ஆசிரியர் அவர்களோ அல்லது ஆசிரியரை பின்தொடர்ந்து திடலிலிருந்து வார்ப்பிக்கப்பட்டிருக்கிற தந்தை பெரியாரினுடைய வார்ப்புகள் என்று நீங்கள் யாரை காட்டினாலும் அம்பேத்கரை யாரும் ஒதுக்குவதும் இல்லை. அம்பேத்கரினுடைய ஆற்றலை, திறனை, அம்பேத்கரினுடைய அரசியல் பயணத்தை விமர்சிப்பதும் இல்லை. ஆணைமுத்து அவர்கள் ஆசிரியரிடம் இருந்து வேறுபட்டு தான் கடைசி வரையும் இருந்தாரு. ஆனா அம்பேத்கரை கடைசி வரையும் அவரு அவருடைய சிந்தனையாளன் இதில் அம்பேத்கரை வந்து தொடர்ச்சியா அம்பேத்கரின் கட்டுரைகள் எழுதிட்டே இருப்பாரு. பெரியாரிய சிந்தனையாளர்கள் ஒருபோதும் அம்பேத்கரை புறக்கணிச்சதே இல்லை சார். ஆனா நீங்க இந்த பக்கம் வாங்கினேன், அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் பெரியாரை எப்போதுமே ஏற்காத ஒரு கூட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன், மரியாதைக்குரிய அண்ணன் பா ரஞ்சித் தன்னுடைய படத்துல எல்லா தலைவர்களையும் காட்டுவார், குறிப்பாக அம்பேத்கருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார், பெரியாரை காட்டவே மாட்டார் சார். இதை ஒரு முறை பத்திரிகையாளர்களே கேட்டாங்க, ஏன் நீங்க பெரியார, நான் அப்படியெல்லாம் திட்டமிட்டு புறக்கணிக்கலைங்க, அது இயல்பாக அவர் படம் அந்த நேரத்துல இல்லாம போச்சு, அதனால வைக்கலன்னு. இந்த பதில் ஏற்புடைய பதில் தானா என்பதை நாம் மக்கள் மன்றத்திலேயே விட்டுருவோம். எல்லா தலைவர்களும் நீங்க வந்து காரல் மார்க்ஸ வைக்கிறீங்க, அதே மாதிரி ஷேக்வேராவை வைக்கிறீங்க, ஃபிடெல் காஸ்ட்ரோவை வைக்கிறீங்க, இவர்கள் படம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, தமிழ்நாட்டுல பெரியார் படம் கிடைக்கலையா? இந்த கேள்வியெல்லாம் நாம முரண்பட்டு கேட்டோம்னா நிறைய சங்கடங்கள் வரும். இப்ப இதுல என்ன நீங்க கவனிக்கிறீங்க, பெரியார் படம் தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடைச்சிருக்காதான் இருக்கும், எந்த ஊருன்னு தெரியல. ஷேக்வாரே, காரல் மார்க்ஸ் கிடைக்கிறாங்க, அம்பேத்கர் கிடைக்கிறாங்க, ஆனா பெரியார் படம் மட்டும் கிடைக்காத ஊர் தமிழ்நாட்டுல எதுன்னு தெரியல. அதுல இருந்து நான் ஆனா அந்த பட்டியல் அண்ணன் திருமாவை சேர்க்கல. ஆனால் அண்ணன் திருமா அவர்கள் ஒரு அணுக்கமான அரசியலை உள்வாங்குவதற்கு எப்போதுமே மறுக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டால், திராவிட இயக்கங்களினுடைய பாதுகாப்பில் தான் தமிழ்நாடு இன்றைக்கு இவ்வளவு பத்திரமாக இருக்கிறது என்பது அண்ணன் திருமாவுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவ்வப்போது இந்த இரண்டு கட்சிகள் என்கிற அந்த சலிப்புத்தன்மை அவர் அடிமானதுக்குள் இருக்குல்ல, அது தன்னை அறியாமல் எப்போதாவது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த புதிய இயக்கங்கள் வருகிற போது நான் அப்படித்தான் பார்க்கிறேன். அவருக்கு நல்லா தெரியும், தேர்தல் கூட்டணி நீங்க 2026 விஜயோட போவீங்களான்னு கேட்டா அண்ணன் திருமா உறுதியா சொல்வார், இல்ல இல்ல நான் திமுக கூட்டணியில் தான் தொடர்றேன்னு சொல்லுவார். தமிழ்நாட்டில் இருபெரு கட்சிகளை தவிர்த்து ஒரு புதிய கட்சி உருவெடுத்த அது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுமான்னு கேட்டா நிச்சயமாக வாய்ப்பில்லைன்னு அண்ணன் திருமான்னு சொல்லுவார். ஆனா ஏதோ ஒரு வகையில் மூன்றாவது ஒரு அரசியல் கட்சி உருவெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்து கொண்டே. நான் என்ன சொல்றேன், யாரோ ஒருத்தன் வரணும்னு நீங்க எதிர்பார்க்கல, நீங்க வாங்கண்ணே, உங்க கூட நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு என்ன ஆட்சேபணம் இருக்கு, மூன்றாவது கட்சியாக நீங்க வந்துருங்களேன், ஏன் அந்த இடத்துக்கு நீங்க வர மறுத்துக்கிட்டு இன்னொரு இயக்கம் வர வேண்டும் என்கிற உங்களுடைய ஆசையை அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்கிற கேள்வி இருக்குல்ல. அவருடைய முதல் முயற்சியே மூப்பனாரை வைத்து தானே, திராவிட கட்சியை வச்சு கிடையாது, முதல் முயற்சியே மூப்பனாரை வைத்து தானே முயற்சி செஞ்சார். மூப்பனாரும் திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவர் தான். ஆமா இல்ல சார், அது அந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வரணும்னு ஒரு எண்ணப்பாடு உடையவர் தான் அவர் எப்போதுமே. ஆனா அவருக்கு கலை யதார்த்தம் தெரியும், அதனால அது சாத்தியப்படாது என்கிற அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு கொண்டே இருப்பார். ஆனாலும் எப்போதாவது இது மாதிரியான ஒரு முயற்சிகள் நடக்கிற போது ஒரு சின்ன ஆசை தானே, ஒருவேளை விஜய் சக்சஸ் ஆயிட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் சக்சஸ் ஆவாரா ஆக மாட்டாரான்ற தொலைநோக்கு சிந்தனை இருக்குமான்னு கேட்டா அது இருக்காது. ஆனா விஜய் சக்சஸ் ஆயிட்டா என்ன செய்யறது, அதனால நம்ம அந்த ஒரு ஸ்டாண்டிங் எடுத்து வைக்கலாம் என்கிற அந்த நிலைப்பாடு அண்ணன் திருமா இடத்துல எப்போதும் இருந்திருக்கிறது, அது இந்த முறையும் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். சோ அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அந்த மதவாத சாதியவாத மனநிலை இல்லாத மக்கள் பிரபலமா ஒரு பொதுவா ஏற்றுக்கொள்கிற ஒருவர் இருக்கட்டுமே திமுகவுக்கு அதிமுக அடுத்து அப்படின்னு விஜயகாந்தை நினைத்தது மாதிரி விஜயை நினைக்கிறாங்க, மூப்பனாரை நினைத்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சூழலாக இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறீங்க. ஒரு செல்வ பெருந்தகை வாழ்த்தியதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னு பார்க்குறீங்க? செல்வ பெருந்தகை இயல்பான வாழ்த்தாக கூட அது இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவருக்கும் ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும்ல, நாம வந்து ஏதாவது இந்த ஸ்ட்ரீம்லைன் பாலிடிக்ஸ்ல நம்ம இல்லாமல் போய்விடக்கூடாது, எனவே இந்த நேரத்தில் நாம் ஒரு வாழ்த்தை சொல்லி வைக்கலாம் என்று நினைக்கலாம். அகில இந்திய காங்கிரஸ் எப்பவுமே ஒரு முயற்சியை மேற்கொள்வாங்க சார், கமலஹாசன் இடத்திலே அந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள், விஜயகாந்த் இடத்திலும் அந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். விஜயகாந்த் முயற்சி தோல்வியில் முடிந்தது, கமலஹாசன் முயற்சி வெற்றியில் முடிந்தது. அப்போ அந்த கேட்டை எப்பவுமே காங்கிரஸ் ஓபன் பண்ணி வைக்கும், அது அகில இந்திய அரசியலுக்கு பயன்படும்னு. இப்ப திமுக தலைமையிலான தமிழ்நாட்டினுடைய இந்தியா கூட்டணிக்கு கமலஹாசனை அழைத்து வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? முதல் ஓபன் காங்கிரஸ் தான் பண்ணுச்சு,
அதன் பிறகுதான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய திரைத்துறையினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கமலஹாசன் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி கலைத்து வந்து ராஜ்யசபா சீட்டு. கடந்த முறையே காங்கிரஸ் சீதாராம் யெச்சூரி மற்றும் பினராயி விஜயன் போன்றவர்கள்ட்ட கமலஹாசன் தனியா பேசினாரு. திமுகவோட கூட்டணியில் இருக்கும் போதே இந்த மாதிரி ஊழல் பொதி சுமைகள் அப்படிங்கிற மாதிரி திமுகவை விமர்சனம் செய்துவிட்டு கூட்டணியில் இருந்த இடதுசாரியில் பினராயி விஜயன், சீதாராம் யெச்சூரி, அங்கிட்டு போய் மம்தா பானர்ஜி இந்த மாதிரிலாம் சந்திப்புகளை வந்து கமலஹாசன் நிகழ்த்தினார். காங்கிரஸோடு நெருக்கமா எப்பயும் தன்னை காமிச்சுக்கிட்டார் கமலஹாசன் அப்பயே. ஆமா, அவருக்கு காங்கிரஸோடு ஒரு நெருக்கமான தொடர்பு மேல்மட்டத்தில் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். அந்த தொடர்பை அவர் எல்லா வகையிலும் பயன்படுத்திக் கொள்வதற்கு கமலஹாசன் முயற்சி செய்வார். அதுபோல விஜயும் காங்கிரஸ் கட்சியினுடைய தரப்பில் ஒரு நூல் விட்டு பார்க்கலாம். 2026 ஒருவேளை திமுக கூட்டணிக்கு விஜயை அழைத்து வருவதற்கு காங்கிரஸ் ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற நிலை வந்தால் நாம் அந்த முயற்சியை மேற்கொள்கிற இடத்தில் இருப்போம் என்கிற எண்ணத்தில் அவர் முயற்சிகளை மேற்கொள்வதற்காக தயாராகி இருக்கலாம் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் விஜய் 2026 தேர்தலில் தனித்து களம் காண வேண்டும். அப்படி அவர் களம் கண்டால் மட்டும்தான் அவருடைய செல்வாக்கு என்ன என்பது அவருக்கு தெரியும். விஜயகாந்த் 2006 தனித்துதான் சார் களம் கண்டாரு. கமலஹாசன் கட்சி தொடங்கிய போது முதல் சட்டமன்ற தேர்தலில் தனித்துத்தான் களம் கண்டார். நீங்க தனித்து களம் கண்டாதான் அவர் செல்வாக்கு என்னன்னு அவருக்கும் தெரியும். அவர் செல்வாக்கு என்னன்னு அண்ணன் திருமா மாதிரியான ஆளுக்கு, செல்வ பெருந்தகை அண்ணன் மாதிரியான ஆட்களுக்கும் தெரியும். அதன் பிறகுதான் அரசியலினுடைய என்ன ஓட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் முடிவு கோர முடியும். எடுத்த எடுப்புலயே நீங்க கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கன்னா என்னாலதான் திமுக வெற்றி பெற்றதுன்னு நாளை விஜய் பேசுவார். ஏன்னா விஜய்க்கு வரலாறு தெரியாது, விஜய்க்கு அரசியல் தெரியாது. நான் இல்லைன்னா திமுக வெற்றி பெற்றிருக்கவே வெற்றி பெற்றிருக்காதுங்கிற செய்திகளை எல்லாம் நாளைக்கு பேசுகிற சூழல் என்பது உருவாகும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். கண்டிப்பா வாழ்த்துக்கு பின்னால் இவ்வளவு அரசியல் இருக்கு, இவ்வளவு பெரிய வரலாறு இருக்குங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஆனா விஜய் இவ்வளவு அரசியல் நுட்பத்துடன் இதை அணுகுவாரா எதிர்கொள்வாரா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. பார்ப்போம் அவர் என்ன மாதிரியான முடிவை எடுக்க போகிறாருன்னு. ஆனால் ஒருபுறம் பாஜகவினரும் விஜயை கொஞ்சம் அன்னியமாக தானே பார்க்குறாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கலையே. பொதுவாக அவங்க ஒரு மூணாவது சக்தி வருதுன்னா அதை ஒரு பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் இந்த முறை விஜயை அவங்க பெருசாக பாசிட்டிவாக பார்க்கல. ஒரு பெரியார் படம் வச்சது ஒரு இரிட்டேட் ஆகிருக்கும் அவங்களுக்கு, அப்படிதானே சார்? விஜய் இதுக்கு மேலே சாஃப்ட் இண்டிகேஷன்லாம் பிஜேபிக்கு கொடுக்க முடியாது சார். ஒன்று வேணாம், அண்மையில தமிழ்நாட்டினுடைய கொந்தளிப்பு மனநிலையை வெளிப்படுத்திய விவகாரம் அந்த தமிழ்தாய் வாழ்த்த ஆளுநருக்கு எதிரான விவகாரம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் சார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, இவர்களெல்லாம் கண்டன அறிக்கை கொடுத்தார்கள். ஆனால் வாய் திறக்கவே இல்லையே. விஜய், நீங்க தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கிறீங்க, அந்த தமிழகத்தினுடைய அரசு பாடல், நான் குறிப்பிட்டதை போல தமிழகத்தினுடைய தேசிய கீதம், அது அவமதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு வார்த்தை கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டாமா? இது நியாயமற்ற செயல் என்றாவது மென்மையாகவாவது கண்டித்து இருக்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய சாஃப்ட் இண்டிகேஷன். தமிழ்நாட்டுல அரசியல் கட்சின்னு சொல்லப்படுகிற கட்சியில ரெண்டே ரெண்டு கட்சி மட்டும்தான் கண்டிக்கல, ஒண்ணு பாஜக, இன்னொன்னு தமிழக வெற்றி கழகம். வேற எல்லா கட்சியும் கண்டிச்சுட்டாங்க. நீங்க கணக்கெடுத்து பாருங்க. நாம் தமிழர் கட்சி ஏன் சொல்லலன்னு கேட்கலாம். அது வந்து பாஜகவினுடைய ப்ராக்சி அமைப்பு, அதனால நான் அது பேரை சொல்லல. பாஜகவும் தாவேக்காவும் மட்டும் தான் கண்டிக்கல. இதை விட சாஃப்ட் இண்டிகேஷன் பாஜகவுக்கு எப்படி சார் கொடுப்பாரு விஜய்? வேற எனக்கு எப்படி சொல்லுவார் அவருன்றதே தெரியலையே. வாஜ்பாய் படத்தை வச்சிருந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஒருவேளை வாஜ்பாய் படத்தையும் வச்சிருந்தாருன்னா அவர் உங்களுக்கு தயாராயிட்டாருன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்தவரையில அவர் பாஜக எதிர்ப்பையும் பதிவு செய்ய மாட்டார். அதே நேரத்தில் பெரிய எதிர்ப்பு மனநிலையை பதிவு செய்கிற அரசியலையும் முன்னெடுக்க மாட்டார். அவரு எல்லாருக்கும் நல்லவனா இருந்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிறார் சார். ஒரு பழமொழி ஒன்று உண்டு, எல்லோருக்கும் நல்லவராக இருப்பவர் நிச்சயமாக நல்லவராக இருக்க முடியாதுன்னு. அந்த மாதிரிதான் விஜயினுடைய முடிவு என்பது இருக்க போகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அரசியல், நடிகர்கள் அரசியல், கட் அவுட் அரசியல், வாழ்த்து அரசியல்னு பல்வேறு அரசியல் பரிணாமங்கள் குறித்து பேசியிருக்கீங்க. பார்ப்போம் அடுத்த கட்டமா அவரே அவர் வாய் திறந்து அறிவிக்கின்ற அந்த விஷயம்தான் நமக்கு அடுத்த கட்டத்தை உணர்த்தும் அப்படிங்கிற செய்தியை வந்து ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சுருக்கீங்க. வழமை போல் உங்களுடைய கூர்மையான அரசியல் அறிவிலும் வரலாற்று பார்வை கொண்டும் இந்த விவகாரத்தையும் நீங்கள் அணுகிருக்கீங்க. ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக நேரம் ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி.